ஒருத்தவங்களோட ஒளிவட்டத்தை பார்த்தா ஒரு விதத்துல அவங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் அவங்க முட்டாளா இருந்தா வருங்காலத்தை கூட சொல்லிட முடியும் ஒளிவுடல் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடு அது தனியா இருக்கக்கூடிய தன்மை இல்லை கிளேச நாசன கிரியா அப்படின்னா அசுத்தங்களை அழிக்கிற ஒரு செயல்முறை நமஸ்காரம் சத்குரு லிங்க பைரவியில ஒளி உடலை தூய்மைப்படுத்துற செயல்முறையோட முக்கியத்துவம் என்ன எதற்காக வேப்பலையும் விளக்கும் பயன்படுத்தப்படுது ஆரா அல்லது ஒளிவட்டம் உங்க முழு தன்மைக்கும் ஒரு சூட்சமமான வெளிப்பாடு ஒருத்தவங்களோட ஒளிவட்டத்தை பார்த்தா அவங்களுடைய உடல் நலம் மனநலம் கர்ம கட்டமைப்பு ஒரு விதத்தில் அவங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் அவங்க முட்டாளாக இருந்தால் வருங்காலத்தை கூட சொல்லிட முடியும் நீங்கள் முட்டாளாக இருந்தால் தான் அவங்க வருங்காலத்தை கணிக்க முடியும் இல்லைன்னா உங்கள் கடந்த காலத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால் ஒளிவட்டம் உங்களுடைய ஒரு விதமான வெளிப்பாடு பொருள் உடலுடைய சூட்சுமமான வெளிப்பாடு அதை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது உங்க உடலை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லதா உங்களுக்கு புரியலனாலும் உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவங்க அது நல்லதுன்னு புரிஞ்சுக்குவாங்க உங்க உடலை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது உங்க மனதை சுத்தமா வச்சுக்கிறது நல்லது உங்களோட எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது நல்லது நான் உங்களுக்கு சுகாதாரம் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கல நான் என்ன சொல்றேன்னா நம்ம என்ன செய்ய விரும்பினாலும் முதல்ல சுத்தப்படுத்திக்கணும் நீங்க எதையும் ஒரு உயர்ந்த சாத்தியத்துக்கு கொண்டு போறதுக்கு முதல்ல சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தாமல் நீங்க இப்போ இருக்கிறத விட சிறப்பா எதையும் செய்ய முடியாது இப்போ உங்க உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பல வழிமுறைகள் கத்து கொடுத்துருக்குறோம் பயிற்சிகள் உணவு இது அது உங்க உடலையும் மனதையும் சுத்தமா வச்சுக்க பல அம்சங்கள் இருக்குது ஒளி உடல் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடு அது தனியாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை ஆனால் நீங்கள் சாதனை செஞ்சு உங்கள் உடலமைப்பை மேம்படுத்தும் போது நீங்கள் நேற்று செஞ்சதோ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதோ உங்களையே வட்டமிட்டு நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களை ஆக விடாமல் தடுக்கலாம் அதை சுத்தப்படுத்த முடியும் நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் குளியல்னா தண்ணியில் முழுகி எழுந்திருக்கிறது இல்லை உடல் முழுக்க தண்ணியை ஊத்துறது இப்படி தண்ணியை உங்க மேல ஓட விட்டா நீங்க பொருள் உடலை மட்டும் சுத்தப்படுத்தலை நீங்க தோலை மட்டும் சுத்தம் செய்யலை வேற விஷயங்களும் சுத்தமாகுது உதாரணத்துக்கு நீங்க கோபமாகவும் பதட்டமாகவும் இருந்தா நடந்துட்டு வந்தீங்கன்னா குப்பை எல்லாத்தையும் கழுவிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அதனால குளியலுங்கிறது உங்க உடலில் தோலை மட்டும் சுத்தப்படுத்துறதில்ல நீங்க ஒளிவுடலையும் ஓரளவுக்கு சுத்தப்படுத்த முடியும் ஏன்னா உடல்னு அழைக்கிறது பஞ்ச பூதங்களுடைய வெளிப்பாடு அல்லது விளையாட்டு தான் அதனால் உங்களுக்கு நீங்களே நீர்க்குளியல் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே காற்றுக்குளியல் செய்யலாம் இதை நீங்கள் செய்து பார்க்கணும் உதாரணத்துக்கு இங்கே மென்மையான தென்றல் காற்று வீசுனா நீங்கள் இப்படி போய் நின்னீங்கன்னா மெல்லிய துணியிலான உடை அணிஞ்சு சும்மா இப்படி போய் நின்னீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ரொம்ப லேஸ் ஆகிடுவீங்க கவனிச்சிருக்கிறீங்களா இது கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க ரொம்பவே சுத்தமா உணர்வீங்க காற்ற போல லேசா பறந்தடலான உணர்வு வரும் செய்ய முடியும் அது சரியான வேகத்துல உணர்வுல வெப்பத்துல இருக்கணும் எல்லாம் சரியா இருந்தா காற்று உங்களை சுத்தப்படுத்தும் குளியல் உங்களுக்கு மண் குளியலும் கொடுக்க முடியும் நீங்க ஈஷா புத்துணர்வு மையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மண் குளியல் கொடுப்பாங்க அதே விதமாக உங்களுக்கு நெருப்பு குளியல் கொடுக்க முடியும் கோவிலில் செய்யப்படுறது நெருப்பு குளியல் ஏன்னா அவங்க பைரவி உங்களுக்கு நீங்களே நெருப்பு குளியல் செய்யலாம் அதை நீங்க உங்க உடல் மேல கொட்டிக்க முடியாது அதனால் அதை வச்சு ஒளி உடலை ஒரு விதமாக தொடணும் உங்கள் ஒளி உடல் ஒரு குறிப்பிட்ட விதமாக உங்களை சுற்றி ஓடுது அந்த பாதையில் இந்த நெருப்பை கொண்டு போனால் திடீர்னு நீங்கள் பிரகாசமாகவும் தெளிவாகவும் உணர்வீங்க இந்தியாவில் இருந்து வர்ற மக்களுக்கு இது ரொம்பவும் நல்லாவே தெரியும் உங்கள் வீட்டில் பாட்டிமார்கள் உங்களுக்கு திருஷ்டி கழிப்பாங்க அது ஒளிவட்டத்தை தூய்மைப்படுத்துது உங்கள் பாட்டிகள் சிலருக்கு அதை எப்படி சரியாக செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரியாமலேயே சும்மா ஏதோ செஞ்சுருக்கலாம் அது முறைய செய்யப்பட்டா அது அற்புதமாக வேலை செய்யும் அது சும்மா எப்படியோ செய்யப்பட்டா ஓரளவு வேலை செய்யும் பல முறை நீங்கள் இப்படி கவனிச்சிருப்பீங்க குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இந்த நெருப்புக்குழியில் செஞ்சால் உடனே சரியாயிடுவாங்க கவனிச்சிருக்கிறீங்களா ஏன்னா இது நெருப்பு குளியல் இது உங்கள் உடல் அமைப்புக்கு சில விஷயங்களை செய்யுது இது கோவில்களில் கிளேச நாசன கிரியா வடிவத்தில் வழங்கப்படுது அப்படின்னா அசுத்தங்களை அழிக்கிற ஒரு செயல்முறை இது ஆங்கிலத்தில் ஆரோ கிளன்சிங்னு அழைக்கப்படுது இது ஒளிவட்டத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாத்தையும் நீக்கிடுது இப்போ உடல் இன்னும் சிறப்பாக சுவாசிக்கும் ஆரோக்கியம் நல்வாழ்வு மன சமநிலை இப்படி எல்லாத்துலேயும் சிறப்பான உணர்வு இருக்கும் வேம்பு இலையை மட்டும்தான் அவங்க மேல பயன்படுத்துறாங்களா அவங்க குச்சியையும் பயன்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் வேப்பங்குச்சி நல்லது அது நிறைய பேரை விழிக்க செய்யும் இந்தியாவில் நீங்கள் விசித்திரமாக நடந்துக்கிட்டால் ஏதாவது உங்களை பிடிச்சிக்கிட்டா வேப்பங்குச்சியால் அடிச்சே பேயை ஓட்டிடுவாங்க வேம்பு ரொம்பவே தூய்மைப்படுத்துகிற தன்மையுடையது நீங்கள் காலையில் வேப்பிலை உருண்டை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு சுத்தமாகும் இந்த நாட்டில் எந்த விதமான தொற்றுநோய் வந்தாலும் உங்களை வேப்பிலை படுக்கையில் படுக்க வைப்பாங்க ஏன்னா அது உங்கள் உடலை நல்லாவே சுத்தப்படுத்தும் அற்புதமாக சக்தி ஊட்டும் இந்த இலைக்கு அபார மருத்துவ குணங்கள் இருக்குது வலுவான பிராண அதிர்வுகள் இருக்குது அது உங்களுக்குள்ளே இருக்கிற பேயையே ஓட்ட வைக்கிற அளவுக்கு கசப்பானது